ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல் ஏஎஸ் ஃபேமிலி. எல்லோரும் இறைவனுடைய அருளால் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஆல்ரெடி இந்த பிர்லா பிளானிட்டோரியம் போனதோட வீடியோவோட ஃபஸ்ட்டு பார்ட்டு வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அதையும் பார்த்துக்கோங்க. இது வந்து செகண்ட் பார்ட்டு. இதுதான் வந்து அந்த பிர்லா பிளானிட்டோரியமோட மெயின் சொல்லலாம். இது பார்த்தோம்னா ஷோ காமிப்பாங்க. ஷோனா நம்மளோட சோலார் சிஸ்டம் பற்றி இந்த மாதிரி ஷோஸ் இருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. ஸ்க்ரீனே பார்த்தோம்னா மேலே இருக்கும், அந்த மேலே தான் நம்ம வந்து பார்க்குறாப்புல இருக்கும். உள்ளே வந்து உட்காந்தாச்சு, இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க ஷோஸு. ஆனால் ஃபோன்ஸ்னால் அலோடு இல்லை இங்கே. உள்ள கேமராஸ்னால் ஃபுல்லாகவே இருக்கும், நம்மளை வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க, செக்யூரிட்டி நின்றுட்டுருப்பாங்க. ஏதாச்சும் ஒரு ஃபோன் ரிங் ஆச்சுனோ இல்லாட்டின்னா நம்ம பாப்பா ஏதாச்சும் அழுதாவோ நம்மளை வந்து வெளியில் வந்து அனுப்பிச்சி விட்ருவாங்க. சைலண்ட்டாக இருக்கணும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இந்த பாருங்கள், ஷோ ஸ்டார்ட் ஆயிருச்சு. நான் வந்து லைட்டாக கொஞ்சோன்னு மட்டும் எடுத்தேன், ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் கொஞ்சம் எடுத்தேன் உங்களுக்காக காமிக்கணுமேனு. இது வந்து தமிழ் ஷோ அந்த இங்கிலீஷ் ஷோ அப்படின்னு ரெண்டு ஷோஸஸ் இருக்கும், ரெண்டு லாங்குவேஜில் இருக்கும். எந்த ஷோஸ் வேணாலும் நம்ம போய்க்கலாம். அது எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு வீடியோவில் சொல்லியிருப்பேன், எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தான் இருக்கும் ஷோ ஃபுல்லாகவே. ஒரு 20 மினிட்ஸ் வந்து இந்த ஷோ வந்து இருக்கும், ஃபஸ்ட்டு ஷோ. மொத்தமாக வந்து 3 ஷோஸ் காமிப்பாங்க, இது ஃபஸ்ட்டு ஷோ. கேட்டிங்களா, இந்த மாதிரி தான் ஷோஸில் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. பசங்களும் பின்னாடினா அழுதுட்டுருந்தாங்க, இருட்டாக இருக்கும்ன்ட்டு பயந்துட்டு அழுதுட்டுருந்தாங்க. அந்த பசங்க எல்லாத்தையுமே வந்து அவங்க பேரண்ட்ஸ் வெளியில் அனுப்பிச்சி விட்டுட்டாங்க. நம்ம பாப்பா வந்து உள்ளே போனதுமே வந்து தூங்கிட்டாங்க, ஏசிக்கு அதுக்கும் தூங்கிட்டாங்க. உள்ளே இந்த இடத்துல மட்டும்தான் ஏசி இருக்கும், அப்புறம் எந்த இடத்துலையுமே ஏசியோ எதுவுமே இருக்காது. அங்கங்கே ஃபேன்ஸ் மட்டும் வச்சுருப்பாங்க. இது வந்து செகண்ட் ஷோவுக்கு போயிருக்கோம். இது வந்து 3D ஷோ. இது வந்து இந்த ஜுராசிக் பார்க் அந்த டைனோசரஸஸ் இருக்குல்ல, அதுதான். அதோட சின்ன கதையை வந்து ஒரு 3D ஷோஸ் காமிப்பாங்க. மூணாவதாக பார்த்தோம்னா இதுதான். இது வந்து ஒரு குளோப் மாதிரிக்கவே வந்து நடுவில் வந்து ரொட்டேட் ஆகிட்ருக்கோம். அதில் வந்து நம்ம ட்ராவல் பண்ணுறது வந்து இந்த போக்குவரத்து துறையை வந்து சொல்லியிருப்பாங்க. அது வந்து இந்த விமான போக்குவரத்து இருக்குல்ல, நம்மளோட ஸ்கையில் வந்து எப்படி இங்கே கீழே வந்து எப்படி வந்து நெரிசலாக இருக்கோ அது மாதிரிக்கே தான் ஸ்கைலேயுமே வந்து நெரிசலாக இருக்கும். ஃப்ளைட்ஸ் போயிட்டுருக்கிறது அந்த ரூட்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க. இது வந்து தனி பிளேஸு. மூணுமே ஒவ்வொரு இடத்துல இருக்கும், ஒவ்வொன்றுமே அட்டன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும், அந்த மாதிரிக்கே இருக்கும். எல்லாருமே வந்து அமௌண்ட் எவ்வளவு, எந்த பிளேஸில் இருக்குது, எவ்வளோ நேரத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகும் எல்லாமே கேட்டுகிட்டே இருந்தாங்க எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே. எல்லாமே அதை கமெண்டில் கேட்டால் நல்லாயிருக்கும், கமெண்ட்லேயே நான் ரிப்ளை பண்ணுவேன். அப்போ தான் நம்மளோட சேனலும் கொஞ்சம் டெவலப் ஆகும். உங்களோட சப்போர்ட் எனக்கு கொடுங்க, கண்டிப்பாக கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஷோஸ் பார்த்தோம்னா காலையில் 9 மணிலேருந்தே ஸ்டார்ட் ஆயிடுது. உள்ளே வந்து 9 to 5:30 வரைக்கும் தான், அதுக்கப்புறம் வந்து இருக்காது. தென் அமௌண்ட்டு பார்த்தோம்னா ஒரு ஆளுக்குன்னு பார்த்தோம்னா ஒரு மெம்பருக்கு 60 ரூபீஸ் ஆகும். அது வந்து பிரித்து பிரித்து இருக்கும், ஒவ்வொரு ஷோக்கு வேணுமா இல்லாட்டினா அந்த உள்ளே வந்து நான் காமிச்சோமே அந்த சயின்டிஃபிக் திங்ஸஸ் அதுக்கு தனி அமௌண்ட்டு, அது மட்டும் பார்த்துட்டு கூட வந்துடலாம். அப்படிலாம் ஷோவும் அட்டன் பண்ணணும்னா அதுக்கும் சேர்த்து அமௌண்ட்டு, அந்த மாதிரிக்கு வந்து பிரித்து பிரித்து இருக்கும். பார்க்கிங்க்கு தனி அமௌண்ட்டு எல்லாமே நம்ம சேர்த்து எங்களுக்கு பார்த்தோம்னா 2 மெம்பர்ஸுக்கு வந்து 160 ரூபீஸ் தான் ஆச்சு. பார்க்கிங் எல்லாமே சேர்த்து எங்களுக்கு வந்து இவ்வளோ அமௌண்ட் ஆயிடுச்சு. ஸோ அங்கே வந்து நம்ம கேட்டுக்கணும் தெளிவாக, ஷோஸ்க்கு வந்து தனியாக போடுவாங்க அமௌண்ட்டு, எல்லாமே சேர்த்து பில் பண்ணிக்கோங்க. நாங்கள் உள்ளே போனதே பார்த்தோம்னா 3 மணிக்கு தான் போனோம், 5:30க்குனா ரிட்டர்ன் முடிஞ்சிருச்சு, அதோட எல்லாமே பார்த்தாச்சு. இந்த ஷோஸ் எல்லாமே 3 ஷோவுமே முடிகிறதுக்கு பார்த்தோம்னா ஒரு 5:10 ஆச்சு. 5:10 அப்புறம் வெளியில் வந்து ஒரு பிளேஸ் மிஸ் பண்ணிட்டோம், அந்த பிளேஸும் பார்த்துட்டு 5:30க்குனா வெளியில் வந்தாச்சு. இந்த ஷோஸ் முடிஞ்சதுமே பார்த்தோம்னா அப்படியே ஒரு ரூம் இருந்துச்சு. இந்த ரூமில் பார்த்தோம்னா இந்த முதலை எல்லாமே வந்து அப்படியே வந்து பதப்படுத்தி வச்சுருந்தாங்க ஃபுல்லாக. அதையும் எல்லாமே பார்த்து முடித்ததுமே அடுத்த ரூம் பார்த்தோம்னா ஒரு மிரர் ரூம். இந்த ரூமுமே நாங்கள் பார்க்காம போயிட்டோம், அதனால் இதையும் வந்து டக்குன்னு பார்த்தோம். ஃபுல்லாகவே வந்து மிரர்ஸ் இருந்துச்சு. இது வந்து ஹியூமன் பேட்டரின்னு போட்டிருந்தாங்க.
இது எப்படின்னா ரெண்டு சைடுமே வந்து நம்ம கை வச்சோம்னா நடுவில் வந்து அது ஒரு மீட்டர் மாதிரிக்கு இருக்கும், அது வந்து மூவ் ஆகும் அந்த மாதிரிக்கு இருந்துச்சு. இதுவும் சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு நாங்கள் சொன்னேன் இல்லை ஒரு பிளேஸ் வந்து வெளியில் மிஸ் பண்ணிட்டோம்னா அந்த பிளேஸுக்கு தான் போகிறோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இது பார்க்கும்போது ஒரு காட்டுக்குள்ளே ஒரிஜினலாகவே வந்து இந்த மான் எல்லாமே இருக்கிறாப்புல இருக்கும். இது பார்த்தோம்னா டைனோசரோட எவல்யூஷன் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க இந்த பிளேஸில் வந்து. எல்லாமே இருந்துச்சு, பார்க்கும்போது வந்து உண்மையாக இருக்கிறாப்புல இருந்துச்சு. பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு இந்த பிளேஸு. மோஸ்ட்லி எல்லாருமே வந்து நம்ம அந்த ஜுராசிக் பார்க்கு அந்த டைனோசரஸ் படம்னா பார்த்துருப்போம்ல, அதில் உள்ள எல்லா இதுவுமே வந்து நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி சிலையை வந்து கொடுத்துருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்துட்டு பாப்பா வந்து பயந்துருச்சு, பயந்துட்டு உள்ளே வரவே இல்லை. இதுக்கு ஒரே அழுக, அவங்க வெளியிலே வச்சுட்டு நின்றாங்க என்னுடைய இன்லாம். நான் மட்டும்தான் உள்ளே வந்து ஃபுல்லாகவே வீடியோஸ் எடுத்தேன். And tell me what's wrong and why you never said you felt that way. Guess you're trying to stay strong and fake a smile until I look away. But I've known you too long, it hurts to watch your blue eyes fade to gray as you fade away, as you fade away. Yeah, I'm about to fade away. Cause every time I wake up I feel like it's Monday. Something's going wrong with all the chemicals up in my brain. All of a sudden I don't look at anything the same way. Gotta build up of my thoughts sitting in an ashtray. I'm sorry that I'm so inconvenient, okay. Just let me be me and I'll stay out of your way. I can see the way you look at me, I'm such a disgrace. I never really asked to be brought into this place. You wanna love me? Well then baby have a taste. All the highs and the lows, no, you'll never be the same. I don't really wanna hurt you, but I can't control the pain. If you're sticking by my side, maybe we could be okay. Okay, okay, maybe you could be the change I need today. I promise that I've never felt this way. I really hope that you will choose to stay through all the pain. I know you too. ஓவராலாக பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. உள்ள கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள் இந்த பிளேஸுக்கு. இதுதான் அந்த என்ட்ரன்ஸு. இங்கேவே தான் பாப்பா வந்து பெரும்பாலும் நின்றுட்டு இருந்தாங்க. அவங்க உள்ளே வரவே இல்லை, ஒரே அழுக. அது ஒரிஜினல் ஒரிஜினலாக இருக்குது அப்படின்னு நினச்சி பயந்துட்டாங்க. ஏன்னா மோஸ்ட்லி வந்து அவங்க வீடியோஸ்லேயும் பார்த்தோம்னா அந்த டைனோசர் வீடியோஸ் இது மாதிரி தான் வந்து பார்ப்பாங்க. ஸோ அதை பார்த்ததுமே வந்து ஒரிஜினலாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டாங்க போல், ஒரே அழுக. இதோடு நாங்கள் அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இந்த பிளேஸ் ஓவராலாக பார்த்தோம்னா சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக எல்லோரும் விசிட் பண்ணுங்கள். இந்த வீடியோஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். எல்லாருமே வந்து நம்ம ஏஎஸ் ஃபேமிலி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக கமெண்டில் வந்து உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.